அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு நீதியரசர் திரு டிகாராமன் அவர்களே, இங்கே வந்திருக்கும் மங்களாநகர் நல்லவாழ்வு சங்கம், இந்த பகுதி வாழ் பொதுமக்களே, காவல்துறை அதிகாரிகளே, பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே, அனைவருக்கும் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை காவல்துறையினர் ஏற்பாடு செய்த சிசிடிவி கேமராக்கள் இயக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருந்திருக்கிறேன். இதுதான் முதல் முறையாக சென்னை பெருநகரத்திலேயே ஒரு ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக நடக்கும் நிகழ்ச்சி. அதில் கலந்து கொண்டு நீதியரசர் அவர்களுடன் இந்த சிசிடிவி கேமரா 54 கேமராக்கள் இந்த பகுதிகளில் இயக்குவதை துவக்கி வைப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். மிகவும் சிறப்பாக திரு நடராஜன் அவர்களும் மற்றவர்களும் வந்து எங்களுடைய பகுதிக்கு நீங்கள் வர வேண்டும், வந்தால் மற்ற பகுதியில் இருப்பவர்களும் ஆர்வமாக உற்சாகத்துடன் இந்த சிசிடிவி நிர்மாணிக்கும் பணிகளில் ஈடுபட வசதியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவருடைய ஒரு சின்சியரிட்டி அதை மிகவும் ஒரு இம்ப்ரெஸ் செய்தது. அதனால் இங்கு வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம். இந்த சிசிடிவி மூன்றாம் கண், இதன் முக்கியத்துவத்தை நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறோம். இங்கிருக்கும் அதிகாரிகளும் உங்களுடன் வந்து கலந்து பேசி உங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை அறிவுறுத்தி இருப்பார்கள். பொதுமக்கள், அவர் நீதியரசர் சொன்ன மாதிரி, பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பணியோ, குற்ற தடுப்பு பணியோ, குற்றங்களை கண்டுபிடிக்கும் பணியோ காவல்துறையால் செய்ய முடியாது. பொதுமக்கள் ஒத்துழைப்பால் மட்டுமே செய்ய முடியும். ஆனால் குற்றங்களின் தன்மையும் குற்றவாளிகளின் தன்மையும் இப்போது பல விதங்களில் மாறிக்கொண்டு வருகிறது. அந்த காலத்தில் இங்கே திருட்டு நடக்குன்னா லோக்கலில் இருக்கிற ஒரு ஆள் திருடுவாங்க. நான் சென்னை பெருநகரத்தின் கமிஷனரேட்னோட 150வது வருஷ ஒரு மலரில் பார்த்தேன். அந்த காலத்தில் திருட்டு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு 2 மாடு திருட்டு போயிடுச்சு திருவல்லிக்கேணி பகுதியிலேருந்து. அது எங்கன்னா செந்தாமசுமன் பகுதியில் காட்டுக்குள்ளே ஒழித்து வச்சுருந்தாங்க. அது ஒரு தகவல் மூலமாக ஒரு ஏட்டையாக போய் அதை கண்டுபிடிச்சிட்டு வந்தார். அந்த காலகட்டத்திலேருந்து இப்போது வட இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டில் வந்து திருடி போகிறது, செயின் ஸ்னாச்சிங் பண்ணிட்டு போகிறது. ஸ்கூல் படிக்கிற பையன்லேருந்து, காலேஜ் படிக்கிற பையன்லேருந்து 55-60 வயசு ஆள் முதல் கொண்டு செயின் ஸ்னாச்சிங், அப்புறம் செல்ஃபோன் ஸ்னாச்சிங் இது வந்து பண்ணிட்டு போகிற ஒரு காலகட்டம் இருக்குது. ஒருத்தர் இந்த மாதிரியான மோடஸ் ஆப்ரண்ட் பற்றி நீதியரசர் சொன்னார், இந்த மாதிரி குற்றங்கள் தான் செய்வாங்க அப்படின்னு இருந்த நிலை மாதிரி ஒருத்தர் பல விதங்களில் குற்றம், செல்ஃபோனும் பறிக்கிறாரு, செயினும் பறிக்கிறாரு, வீட்டை உடைச்சதும் திருடுறாரு, இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு குற்றங்களும் செய்யும் ஒரு வழி இருக்கிறது. ரெண்டாவது, பல மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க, வெளியோ மாவட்டத்துலேருந்து வர்றாங்க, வந்துட்டு உடனே வெளியே போயிடுறாங்க. இந்த மாதிரி குற்றத்தின் தன்மை மாறிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ பீதர்லேருந்து ஒரு குரூப் வந்து செயின் ஸ்னாச்சிங் பண்ணி காலையில் காலங்காத்தால் தான் வந்து சேருவாங்க. ஒரு 2-வீலர் திருடிட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 5-6 இடத்துல செயின் ஸ்னாச்சிங் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. திருப்பி பீதர் ஒரு 2-3 மணி நேரம் தான் சென்னையிலே இருப்பாங்க. இவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு குற்றம் நடந்தாலே யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு தட்டு தடுமாறிட்டு இருந்த ஒரு நிலைமையில் அதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிசிடிவி கேமராக்கள் ஒரு முக்கியமான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு நாங்கள்லாம் முடிவு பண்ணி அதனால் தான் இந்த மாதிரியான ஒரு கேம்பெயின் மூன்றாம் கண். இப்போ சாட்சிகள் மூலமாக வெளியூர்லேருந்து வர்றவனுக்கு யாரும் சாட்சி சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் சில நேரம் பயப்படலாம், சில நேரம் உண்மையிலேயே தெரியாமல் இருக்கலாம். ரெண்டாவது, அந்த அவங்க பண்ணுற நேரத்தில் ஆட்கள் அந்த பகுதியில் நடமாட்டம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பகுதிகளிலேயோ அந்த மாதிரி ஒரு நேரத்துலேயோ எது உங்களுக்கு உறுதியான ஒரு ஆதாரமாக இருக்கும், உறுதியான ஒரு தகவல் சொல்லும் சாதனமாக இருக்கும்னு பார்த்தா இந்த சிசிடிவி. நம்ம தூங்கினாலும் சிசிடிவி தூங்குறதில்ல, நமக்கு தெரியுதோ இல்லையோ அந்த கவரேஜில் இருக்கிற ஏரியாவில் எல்லாமே சிசிடிவியில் பதிவாகுது. அந்த வகையில் நம்ம அந்த தடுமாறிட்டு இருந்த யாரை செஞ்சுருப்பான்னு ஒரு தடுமாறிட்டு இருந்த காலகட்டம் போய் இப்போ வந்து உடனுக்குடனே சிசிடிவி இருக்கிறதுனால யார் செஞ்சுருப்பாங்கங்கிறத உடனே கண்டுபிடிக்க முடியுது.
அவங்கள பிடிக்க முடியுது. இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு முதியவர்கிட்டருந்து செல்ஃபோனை பறிச்சிட்டு போகிறாங்க, அதை அப்படியே அவர் தரதரான்னு இழுத்துட்டு டூ வீலரில் போகிற மாதிரி. அன்றைக்கி நைட்டே யாருன்னு தெரிஞ்சிருச்சு, சிசிடிவி இருந்ததுனால அன்றைக்கி நைட்டே யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு குற்ற வழக்கு இப்போ நடந்தது ஒரு பீச்சில், இப்போ கல்யாணமாக 20 நாளில் இந்த கணவனை கொலை செய்கிறதுக்கு இன்னொருத்தர் மூலமாக அந்த பெண்ணே ஏற்பாடு செய்த விவகாரம். அந்த சிசிடிவி இல்லைன்னா அதை கண்டுபிடிச்சிருக்கான வாய்ப்பு, யாராவது அந்த பெண்ணை போய் நம்ம தவறாக சொல்ல முடியுமா? அந்த வகையில் எந்த விதமான குற்றமாக இருந்தாலும் இப்போ சமீப காலங்களில் நம்ம தடுமாறிட்டிருக்கிற சூழ்நிலை மாறிடுச்சு. ஒரு ஆணித்தரமான ஒரு ஆதாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சிசிடிவியினோட முக்கியத்துவத்தை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. அதற்கான முழு முயற்சி எடுத்த இந்த மங்களா நகர் நல்வாழ்வு சங்கத்தின் சங்கத்தையும் அங்கே இந்த பகுதியில் இருக்கும் பொதுமக்களையும் நான் உங்களுக்கு சென்னை பெருநகரத்துக்கே எடுத்துக்காட்டாக நீங்கள் செய்திருக்கும் இந்த பணிக்கு எங்களுடைய பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரு ஐடியல் சிச்சுவேஷன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம இது ஒரு நாங்கள் சொல்கிறோம், இது வந்து ஒரு மூலதனம், இது ஒரு செலவாக நீங்கள் எடுக்காதீங்க. இப்போ நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் வந்து வெளியூர் போகிறோம், ஒரு மாதத்துக்கு இருக்க மாட்டோம், அமெரிக்கா போகிறோம், ஒரு சிசிடிவி போடுங்க எங்கள் வீட்டை பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ ஒரு சிசிடிவி நீங்கள் போட்டுட்டு போகலாம், நீங்கள் அமெரிக்கா போனாலும் சரி, இங்கிலாந்து போனாலும் சரி, அங்கேருந்தே உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறக்கான ஒரு தொழில்நுட்பம் இங்கே இருக்குது, அதை நல்லபடியாக பயன்படுத்துங்க. இப்போ 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம், 1 கோடி செலவு பண்ணி வீடு கட்டுறோம், 10,000 கூட ஆகாது ஒரு சிசிடிவி வைக்கிறதுக்கு. அதை நீங்கள் நல்லபடியாக அதையும் ஒரு மூலதனமாக நினச்சி, நம்மளுடைய பாதுகாப்புக்கான ஒரு மூலதனமாக நினச்சி நீங்கள் செய்யணும். உங்களுடைய ஒத்துழைப்பு மேலும் விரிவாக்கப்பட வேண்டும். இந்த பகுதி முழுவதும் இதை நல்லபடியாக செய்ய வேண்டும். இதற்காக ஒத்துழைத்த பொதுமக்களுக்கும், இதற்காக முயற்சி எடுத்த இந்த அடிஷ்னல் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர், இதர காவல் அதிகாரிகளுக்கும், ஒத்துழைப்பு கொடுத்த பொதுமக்களுக்கும் எங்களுடைய நன்றியை சென்னை பெருநகர காவல்துறை சார்பாகவும், தமிழ்நாடு காவல்துறை சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தட்டு தடுமாறிட்டு இருந்த சூழ்நிலை மாறிட்டுருக்கு. யார் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலை மாறிட்டுருக்கு. செய்யறக்கே குற்றங்கள் வந்து செய்யறக்கே ஆன சூழ்நிலையும் மாறிட்டுருக்கு. எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செஞ்ச ஒரு சில மணி நேரங்களில் யாருன்னு தெரிஞ்ச ஆளுங்களை பிடிக்கிறக்க நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே இனிமேல் செய்யறதுக்கான தைரியம் வராது. அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு சட்டம் ஒழுங்கை, குற்றம் இல்லாத சென்னை பெருநகரத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு முழுக்க முழுக்க கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியில் நீங்கள் ஒரு சிசிடிவி கேமரா வெளியில் தெரியும்படி நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பான கலை நிகழ்ச்சிகள் நடத்திய குழந்தைகளுக்கும், அதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும், வில்லுப்பாட்டு சிசிடிவி முக்கியத்துவத்தை தெரிவிப்பதற்கான ஒரு வில்லுப்பாட்டு மிக சிறப்பாக இருந்தது, அதற்கும் என்னுடைய பாராட்டுகள். எங்கள் சிசிடிவி கேம்பெயினில் மிக முக்கிய அங்கம் வகிப்பது பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள். அவர்கள் இந்த செய்தியை பொதுமக்களுக்கு கொண்டு சென்று அவர் இந்த இயக்கம் 3ஆம் கண் இயக்கம் வளர்வதற்கு மிகவும் உறுதுணையாக உதவியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. இது ஒரு இயக்கமாக வளர வேண்டும். முழுமையான சிங்கப்பூர் மாதிரி, நீதி அரசர் சொன்ன சிங்கப்பூர், அதை விட நல்லாவே நம்ம செய்ய முடியும், கொண்டு வரலாம், உங்களுடைய ஒத்துழைப்போடு கொண்டு வருவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.